எதுக்கு? அதை தியேட்டரில் விட்டாங்களே, நம்ம ரிவ்யூவில் எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். இல்லைங்க, நேஷ்னல் எந்தம் போடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷனு. சரி, நம்ம ரிவ்யூக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், அப்புறம் 4 நிமிஷம்னு இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்துச்சுன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த படத்தையே யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வழியாக நம்மளெல்லாம் தியேட்டருக்கு கூட்டு வந்து படத்தையும் போட்டு காமிச்சிட்டாங்க. சைத்தான் படத்தை பற்றி தான் சொல்கிறேன். சரி, இந்த சைத்தான் எப்படி இருக்குது, சைத்தான் ஜெயலட்சுமியை வேட்டை அடிச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிவ்யூவில் தெரிஞ்சுக்கலாம். இது பக்கா டிவி வழங்கும் பக்காஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஷ்டி. புதுசாக கல்யாணான ஒரு ஐடி ப்ரொஃபஷனலான ஹீரோவுக்கு திடீர்னு அவரோட மைண்ட்லேருந்து சில குரல்கள் எல்லாம் கேட்குது. ஸோ அந்த குரல் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூசைட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ஜெயலட்சுமியை தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஹீரோ ஃபாலோவும் பண்ணுறாரு. ஸோ அந்த குரல் யாருக்கு சொந்தமானது, இவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஹாஃபில் சைக்கலாஜிக்கல் த்ரில்லராகவும் செகண்ட் ஹாஃபில் மாஸ் மசாலா படமாகவும் சொல்லியிருக்கிறது தான் சைத்தான் படத்தோட கதை. ஒரு வளர்ந்து வர நடிகன் எந்த மாதிரியெல்லாம் கதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு விஜயாண்ணி ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாகவே இருக்கார். ஸோ இந்த படத்துலையும் அவரோட கரியருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு படமாக இந்த சைத்தான் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டிலான நடிப்பு, கொஞ்சம் குழப்பமான மாதிரியெல்லாம் நடிச்சிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் இந்த மாஸ் மசாலா ஹீரோ மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு, அதையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அருந்ததி நாயர் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு க்யூட்டான ஒய்ஃபாகவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீரியஸான ரோலையும் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சீனியர் ஆக்டர்ஸான வைஜி மகேந்திரன், கிட்டி, சாருகாசன், மீரா கிருஷ்ணனோட நடிப்பெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் கொஞ்சம் நேரமே வந்தாலும் படத்தோட கதையிலிருந்து வெளியே போகாமல் ஒரு அளவான காமெடி சீன்ஸ் பண்ணி அதில் நம்மளை ரசிக்க வச்சுருக்கார் ஆக்டர் முருகதாஸ். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பிரதீப் கலிபுரையத்து பியர்டான டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவரோட ஷார்ட் செலக்ஷனும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் எடிட்டர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீர செந்தில்ராஜ். கண்டிப்பாக இவரை பாராட்டியே ஆகணும். படத்தை வந்து 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒர்க் வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி படத்தோட விஎஃப்எக்ஸ் கம்மியாக அளவாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நம்பகத்தகுந்த மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பாராட்டியே ஆகணும். விஜயாண்டி நடிப்பில் மட்டும் இல்லாமல் பின்னணியிலையும் கலக்கியிருக்காரு. எஸ்பெஷலாக அந்த ஜெயலட்சுமி தீம் வரும்போது செம்மையாக இருக்கு. மறைந்த பிரபல எழுத்தாளரான சுஜாதாவோட ஆ அப்படிங்கிற ஒரு நாவல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை எடுத்திருக்காரு டேரக்டர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. இவரோட ஃபஸ்ட்டு படம். இன்ஃபேக்ட் நல்ல ஒரு ஸ்கிரிப்டை நல்ல விஷுவலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக சீட்டேஜ் த்ரில்லராக கொண்டு போயிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த ஃபஸ்ட் ஆஃபில் வர்ற ஒரு ரொமான்டிக் பாடலை தவிர்த்து மற்ற எல்லாமே நல்லாவே எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு டவுட் இருக்காது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த குரல் கேட்குது இல்லையா ஹீரோக்கு, அது வந்து ஃபஸ்ட்டு நீ சூசைட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமியை தேடி கண்டுபிடிச்சி கொள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இது வந்து அப்ரப்டாக வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் இவங்க கவனிச்சிருந்துருக்கலாம். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வேறு ஜானருக்கு கொண்டு போயிடுறாங்க. ஒரு மாஸ் மசாலா படமாக ட்ரை பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் மட்டும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த எங்கேஜ்மெண்ட் செகண்ட் ஹாஃபில் இல்லாமல் போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற எந்த கேரக்டருமே நம்ம மைண்டில் நிற்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி வழக்கமாக எல்லா படங்களையும் இந்த பொண்ணுங்களை திட்டி வசனம் வர்றது, பொண்ணுங்களை திட்டி பாட்டு வர்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்தில் அதே மாதிரியான ஒரு ஸ்டோரியில் என்னை டச் பண்ணிவிட்டு நல்ல வேலை வேறு விதமாக முடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த டீமை கண்டிப்பாக பாராட்டலாம். ஒட்டுமொத்தமாக இந்த சைத்தான் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சைத்தான் பாக்ஸ் ஆஃபீஸில் வேட்டை ஆடும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.